Congratulations, India Glitz, for 3 million subscribers. And if you guys haven't subscribed yet, then please subscribe to India Glitz. Big Boss வீட்டுக்குள்ள மீராவுக்கும் ஹவுஸ்மேட்ஸ்க்கும் சண்டை. இன்னைக்கு அவங்க அழுதாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் வனிதா எல்லாத்தையும் டாமினேட் பண்ணி ஜட்ஜ் பண்றாங்க. இதை தாண்டி புதுசா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கவின் இருக்காருல, அவர் லாசில்யாக்காக ஒரு பாட்டு பாடி கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. அடியே லாசில்யா, என்ன பாத்தியா, கண்டுக்க மாட்டீரியா, உன் மனசு காஸ்ட்லியான்னு சொல்லி ஒரு கானாவை எடுத்துட, அதுக்கு செம்மையான பிஜிஎம் மோகன் வைத்யா சாரும் சாண்டியும் கொடுத்தாங்க. ஆஸ் யூஷுவல் பயங்கர கியூட்டா சிரிச்சுட்டு டான்ஸ் பண்ணிட்டு லாசில்யாவும் அதை என்ஜாய் பண்ணாங்க. பாட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்களே தவிர கவின் அவங்க கண்டுக்கல. அதுக்கும் இன்னொரு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு நம்ம கவின். என்னதான் கவின் மத்த கேர்ள்ஸோட ஜாலியா ஃபிளர்ட் பண்ணாலும் லாசில்யா கிட்ட அவருக்கு ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் தெரியுதுல்ல. பின்ன ஷோ பாத்துட்டு இருக்கிற கண்டஸ்டன்ஸே ஒரே நாள் அவங்களுக்கு ஆமி ஓபன் பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு மேல லாசில்யாவோட இருக்காரு. பிடிக்காம போயிடுமா என்ன? நிறைய பேர் பிகினிங்ல இவங்களை ஓவியாவோட கம்பேர் பண்ணாங்க. சரி, பொண்ணு கியூட்டா இருக்கிறதுனாலயும் அழகா ஆடுறதுனாலயும் எல்லாரும் அப்படி சொல்றாங்கன்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கேரக்டரும் நம்மள இம்ப்ரெஸ் பண்ணுது. இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரெண்டு விதமான சண்டை நடக்கும் போதும் லாசில்யா ரொம்ப யதார்த்தமா கரெக்டா அவங்களோட கருத்தை ஷேர் பண்ணாங்க. மது மேல அபிக்கு எந்த அளவுக்கு கோபம் இருக்குன்னு தெரியல, ஆனா வனிதாவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. இன்னைக்கு பிக் பாஸ் மதுமிதாவை மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க சொல்லும் போது அவங்க அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கிறத முழுசாவே கேட்காம பாதிலேயே இன்ட்ரப் பண்ணி இப்படி பேசு அப்படி பேசு, மக்களும் பிக் பாஸும் கிட்ட இதை எதிர்பார்க்கறாங்க அதை எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்லி வனிதா அவங்களோட கருத்தை மதுமிதா கிட்ட திணிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க பேசினது கரெக்டா தப்பான்னு ஜட்ஜ் பண்ணி அதை ஒரு ஆர்குமெண்டா பேசி, நீ தாலியை கழட்டி வச்சுட்டு வர்றது தப்பில்ல, ஆனா பாட்டில் வச்சு அவ விளையாடுறத தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற, மத்தவங்க எல்லாரத்தையும் குறை சொல்லி நீ தான் எப்பவுமே பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கற, இது உன்னோட ரியல் ஃபேஸ் கிடையாது, அது கூடிய சீக்கிரம் வெளியே வரும்னு சொல்லி வனிதா மதுமிதாவோட கேரக்டரை ஜட்ஜ் பண்றாங்க. ஆனா மீராவும் மதுமிதாவும் சேர்ந்தா எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி இவங்களே சொல்றாங்க. இதுல யார் உண்மையில ஜட்ஜ்மெண்டலா, எல்லாரும் பண்ற விஷயங்களை சும்மா சும்மா கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, யார் ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களோட கருத்தை திணிக்கிறாங்க அப்படிங்கறது ஷோ பாக்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இன்னொரு பக்கம் மீரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்பவே இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாங்கிறது நல்லாவே தெரியுது. இன்னைக்கு வச்ச டாஸ்க்ல பிக் பாஸ் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியும் மீரா என்கரேஜ் பண்றங்கிற பேர்ல பண்ண விஷயம் பாக்குற நமக்கே கடுப்பாச்சு. பட் மத்தவங்க தன்னை பத்தி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத காது கொடுத்து கேட்க மீரா ரெடியாவே இல்ல. எல்லாருமே தன்னை கார்னர் பண்றாங்க, தான் என்ன பண்ணாலும் குத்தோன்னு சொல்றாங்க. தனக்கு பின்னாடி ஒரு பெரிய சதியே நடக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் மீராக்குள்ள வந்துருச்சு. அப்பதான் அப்ரிஷியேட் பண்ண வந்த மோகன் வைத்யா சார் கிட்டேயே மூஞ்சியை காமிச்சு அவரும் டென்ஷன் ஆகி திட்டாரு. அப்புறம் அவர்கிட்ட சாரி கேட்டு, நான் பொண்ணுங்களை பொதுவா திட்டமாட்டேன், யார் திட்டாலும் எனக்கு பிடிக்காது, நீ நான் சொல்ல வரதே கேட்கலங்கிற கோபத்துலதான் அப்படி பேசிட்டேன்னு சொல்லி அவர் பொண்ணு மாதிரின்னு சொல்லி கிஸ் பண்ணாரு. சரி, எல்லாரும் மீரா கிட்ட சண்டைக்கு வராங்கன்னா சிவனின் இருக்கிற முகின் கிட்ட மீராவே வழிய போய் வம்பிலுக்குறாங்க. முகின்க்கும் மீராவுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு, பட் இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதை சுத்தி இருக்கிற ஒரு கேங் தான் பண்ணியிருக்காங்க, என் கூட யார் க்ளோஸா இருந்தாலும் அவங்கள பிரிக்க ட்ரை பண்றாங்கன்னு சொல்லி மீரா எந்த கேங்கை மீன் பண்றாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் முகின் இந்த சென்டிமெண்ட்ஸுக்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம தனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், தான் இது வரைக்கும் மீரா கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு கிளியர் பண்ணிட்டாரு. இதை அறகுறையா கேட்டுட்டு உள்ள போய் சாட்சி வத்தி வைக்கிறாங்களா, இல்ல நமக்கு அறகுறையா காமிச்சு நம்மள ஜட்மெண்டல் ஆக்குறாங்களான்னு தெரியல. பட் மீரா அபிகிட்ட பேச வேணான்னு சொல்லி முகின் கிட்ட சொன்னதா சாட்சி உள்ள வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டு டென்ஷனான அபி அடிச்சு மூஞ்சியெல்லாம் உடைச்சிருமனு சொல்றாங்க. பட் நம்ம பிகினிங்லயே சொன்ன மாதிரி இன்னைக்கு லாசில்யா ஷோல அவங்களோட ஒபீனியனை ஷேர் பண்ணதை நம்மளுக்கு காமிச்சாங்க. இன்ஃபேக்ட் தர்ஷனும் லாசில்யாவும் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம ரொம்ப தெளிவா என்ன நடக்குதுங்கிறத கிளியரா புரிஞ்சிருக்காங்க. வனிதா மதுமிதாவை கிரிட்டிசைஸ் பண்ணும்போதும் அவங்க என்ன சொல்ல வராங்கிறத முழுசாவே கேட்காம எதுக்கு இப்படியெல்லாம் ஜட்ஜ் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொன்னாங்க. அதே மாதிரி மீரா கிட்டையும் இங்க 16 பேரும் 16 விதமா இருக்காங்க, ஒவ்வொருத்தரையும் சாட்டிஸ்ஃபை பண்றது இல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது நம்மளோட வேலை இல்ல, இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு ஜாலியா இருங்க, யார் என்னமோ கேம் விளையாண்டு போறாங்க அதெல்லாம் நீங்க மைண்ட்ல ஏத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லி சூழ்நிலைக்கேத்த ஒரு கரெக்டான ஃபீட்பேக் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சரி, இன்னைக்கு ஷோ பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க கீழே கமெண்ட்ல வித்யா கூட ஷேர் பண்ணுங்க. பிக் பாஸ் வீட்ல அட்டென்ஷன் சீக்கிங் ஆன ஒரு பர்சன்னா யார்? கண்டிப்பா அபிராமி தான் சொல்றாங்க, கிளியரா தெரியுதுங்க. வனிதா வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் கிரியேட் பண்ணல, அவங்க நேச்சரே அப்படிதான், அது அட்டென்ஷன் ஆகிடுது. மது பண்ணது ரொம்ப ரொம்ப கரெக்ட், எந்த தப்பு பண்ணலையே, அவங்க தான் எல்லாருமே சேர்ந்து ஹர்ட் பண்ணாங்க, எல்லாமே டார்கெட் பண்ணுறாங்க, ஆனால் போர்ட்ரேட் பண்ணுறது வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. எனக்கு ஒரே ஒரு குறை தான், மனசு